ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்டிஎம் நான் உங்கள் முனிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்மையான கண்டென்ட்னே சொல்லலாங்க கண்டென்ட் என்னன்னு சொல்லு செம்மையாக இருக்கா இல்லாண்ட நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொல்கிற எனக்கு புரியுது கேமோ ஃப்ளாக் அண்ட் ரீபேஜ் கார்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதனால் டெஸ்டாய்டு கேமோ ஃப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி எதனால் ஒரு காரை ரீபேஜ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாம் டெஸ்டிங் வெஹிக்கிளுக்கு எதனால் ஃப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம் இந்த கேமோ ஃப்ளாக் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக தான் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய வெஹிக்கிளோட டிசைனை யாருமே யூகிக்க கூடாது அதே மாதிரி அந்த டெஸ்டிங் வைக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் அதுக்காண்டி தான் கேமாஃப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க இதனால் அந்த நிறுவனத்துக்கு என்ன யூஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு யூஸ் இருக்குது அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக் டெஸ்டிங்கில் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த பைக் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது மேஜராக இருந்தாச்சும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஈஸியாக அவங்களால பண்ண முடியும் ஏன்னா நம்மளால் டிசைனை எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியுமே தவிர இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யூகி யூகிக்க தான் முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த பைக் இப்படி தான் இருக்கும் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது கேமாஃப்ளாக் யூஸ் பண்ணியிருக்கப்போ ஓரளவுக்கு தான் அதோடய டிசைனே நம்மளுக்கு தெரியும் கேமஃப்ளாக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி இருக்கப்போ அவங்க மேஜர் என்ன சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பைக்கில் க்ராஸ் சேஞ்சஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி ஒரு நல்ல லுக்கில் பைக்கை வெளியிடுவாங்க அதே மாதிரி செகண்ட் யூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தாலே ஹைவேஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி இருக்கும்போது சடனாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு காரோ பைக்கோ கிராஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் அந்த கார் அண்ட் பைக்கை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் அப்படி இருக்கப்போ ஒரு பைக் அல்லது காரில் விசாரணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமரா ஃபிளாக் யூஸ் பண்ணியிருக்க பைக் கார் அவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது தண்ணேறியாமே அந்த காரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுன்னு சொல்லலாம் இதில் என்னப்போ எக்ஸைட்மெண்ட் தூண்டுறது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கார் என்னென்னு பார்ப்பீங்க அந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பீங்க நெக்ஸ்ட்டு அந்த காரை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த கார் பிடிச்சி போய் அந்த காரை வாங்கலாமிற அளவுக்கு யோசிக்க வைக்கும் அதான் எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் கேமரா ஃப்ளாக் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு சில ரீசன் தான் கேமா ஃப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நம்ம ரீபேஜ் கார்ஸை பற்றி டிட்டிலாம் பார்க்கலாம் டோய்டா அண்ட் மாரி இவங்க இப்போ ரீசெண்ட்டாக இந்தியாவில் ரீபேஜ் கார்ஸாக லான்ச் பண்ணிக்கிருக்காங்க டொயட்டா பார்த்திங்கன்னா மாரியோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க காரை ரீபேஜ் பண்ணி லான்ச் பண்ணிக்கிருக்காங்க எதனால் டொயட்டா மாரியோட பட்ஜெட் செக்மெண்ட் காரை ரீ ரீபேஜர் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொயட்டாவோட பட்ஜெட் செக்மெண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை எட்டியாஸ் ஆகட்டும் எட்டியாஸ் லீவா ஆக்ட்டு இந்த ரெண்டு காருமே இந்தியாவின் மார்க்கெட்டில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னே சொல்லலாம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மாருதியோட பட்ஜெட் செக்மெண்ட் காரை ரீபேச்சர் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் மாருதி பெலினோ அண்டு விட்டாரா பிரசா இந்த காரை ரீபேச்சர் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் இந்த காரையும் டொய்டா பெல்ட்ன்ற நேமில் ரீபேச்சர் பண்ணி லான்ச் பண்ணு பண்ண போகிறாங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் சரி இதனால் டொய்டாவுக்கு நல்ல பெனிஃபிட் மாருதிக்கு என்னப்பா பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா மாருதி பார்த்திங்கன்னா பட்ஜெட் செகண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ஆனால் லக்ஸரி செக்மெண்ட்டில் மாருதியில் எந்த காரமே கிடையாது அப்படி இருக்க மாருதி பார்த்திங்கன்னா டொயட்டாவோட கரலோ ஆல்டிஸை ரீபேச்சர் பண்ணி லான்ச் பண்ணி லக்ஸரி செக்மெண்ட்டில் என்ட்ரி ஆவாங்க இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே ஒப்பந்தம் படி ரீபேச்சர் கார்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கிறாங்க இது ஒரு பிஸ்னஸ்னே சொல்லலாம் மாருதி அண்ட் டொய்டா இந்த ரெண்டு நிறுவனங்களும் ரீபேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் ஃபேமஸான பல நிறுவனங்கள்லாம் ரீபேஜிங் கார்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு ரீபேஜ் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா என்னடா சொல்கிற அப்படின்னு தானே தோணுது ஆமாங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரீபேஜ் கார்னால் அது டாட்டா இண்டிகா தான் இந்த கார் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோவர் டாடா இண்டிகாலேருந்து சிட்டி ரோவர் ரீபேஜர் பண்ணி பிரிட்டிஷில் லான்ச் பண்ணுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா இந்தியாவோட செம்ம சக்ஸஸ்னே சொல்லலாம் ஆனால் பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோவர் அப்படி தலைகையில் ஆப்போசிட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு அங்கே அடி விழுந்துருச்சு எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரோடய பில்ட் குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைன்னு பிரிட்டிஷில் வந்து அந்த கார் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் டாட்டா இண்டிகா பார்த்திங்கன்னா இந்தியாவோட செம்ம சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சில ஃபேமஸான நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா ரெனால்ட் நிசான் ரெனால்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட்ரு லான்ச் பண்ணாங்க நிசான் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டை ரீபேச்சர் பண்ணி டெரானோ லான்ச் பண்ணாங்க அடுத்து நிஷான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரா லான்ச் பண்ணாங்க ரெனால்டோ ரீபேட்ச் பண்ணி பல்ஸுன்ற மாடலை லான்ச் பண்ணாங்க இந்த ரெண்டு மாடலுக்கும் க்ரோம் ஃபினிஷ் அண்டு ஹெட்லைட் அந்த ரியர் டெய்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டஸ் காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ரீபேட்சிங் கார்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வகன் குழுமத்தை சொல்லலாம் ஏன்டா ஃபோக்ஸ் வேன் குழுமம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிறுவனத்துக்குள்ளே ஒரே நிறுவனத்தோட கிளை நிறுவனங்கள் நடக்கிறது அவ்வளோ பெருசாக பேசப்படாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வகன் வெண்டோ ஸ்கோடா ரேபிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வகன் ஸ்கோடா ஃபேபியா இந்த நாலு காருமே பார்த்தீங்கன்னா ரீபேசிங் கார்ஸ் தான் ஃபோக் செவன் வந்து ஸ்கோடா வந்து ரீபேச் பண்ணியிருப்பாங்க ஃபோலோவில் வந்து ஃபேபியா வந்து ரீபேச் பண்ணியிருப்பாங்க இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ரீபேச் தான் பண்ணியிருப்பாங்க தவிர அப்படி கம்ப்ளீட்டாக அதே காரை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த காரில் ஒரு சில டிசைன் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் ஹெட்லைட் அந்த லைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிப் லைட்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து காரை டிஃப்ரென்சிஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிறுவனத்தோட கு அதாவது ஒரே குழுமத்துக்குள்ளே கூட நடக்கனால இது அந்தளவுக்கு பெருசாக பேசப்படாது ஏன் மாறுதி சுஜிக்கும் டொயிட்டாவோட ரீபேஜ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே காப்பி கேட்டால் அதாவது அந்த காருக்கு இந்த காருக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியாதுங்க ஜஸ்ட் அந்த லோகோ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் தான் ஒரு மத்தபடி எந்த சேஞ்சஸ்மே தெரியாது அதனால தான் மாறுதியும் வந்து ரொம்ப ஃபெமிலியராக பேச போடுறாங்க மார்க்கெட்டில் என்னடா ஒரு கார் அப்படியேவா காப்பி பண்ணிங்க என்னதான் ரீபேஜாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணாம்டா அந்த மாதிரி தான் பேசுவாங்க மார்க்கெட்டில் வேறு ஒன்றும் இல்லை இதனால தான் வந்து மாறுதியும் டொய்டா வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்காங்க ரீபேஜிங்கன்றதில் ஒரு கனமாறதால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க பாய்